கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள்கின்றேன் முருகனிடம். செங்கதிர் வேலவனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4-5-9-6-9-5. வணக்கம் அம்மா நற்பவி, ஸ்கைப் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளி தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க ஒரு அற்புதமான வாழ்வியல் வல்லுநர், அதிசிறந்த வாஸ்து நிபுணர் இல்லைங்களா? அதனால உங்ககிட்ட நிச்சயமா நான் இந்த கேள்வியை கேட்டே ஆகணும்மா. எங்க எல்லாருக்கும் வரம் போன்ற ஒரு விளக்கம் கொடுங்க. எங்க வீட்டுல வாஸ்து ரீதியாக வளர்ச்சி தரக்கூடிய பகுதி, வாஸ்து பகுதி எதுங்கம்மா? நிச்சயமா வளமை செழுமையை கொடுக்கக்கூடிய வளர்ச்சி தரக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட தென்மேற்கு பகுதி, அதாவது ஒரு மனையோட தென்மேற்கு பகுதின்னு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லலாம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த தென்மேற்கு பகுதி அந்த மனைக்கு எப்படி செயல்பட்டு இருக்கு, அந்த வீட்டு அந்த மனையோட வெளிப்புற வாஸ்து அந்த இடத்துல எந்த அளவுக்கு கிராவிட்டி கொடுத்துட்டு இருக்கு, அந்த இடத்துல என்ன செட்பேக் இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும். இது ஃபர்ஸ்ட் வந்து மனையை செக் பண்றதுல ஒரு விஷயம். அதன் பிறகு நல்ல சிறந்த மனையை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து தென்மேற்கு எப்படி பலப்படுத்தி வாஸ்துப்படி வீடு அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதனால வந்து ஏற்கனவே வீடு கட்டினவங்களா இருந்தா அந்த இடத்துல என்ன இருக்குங்கிறத செக் பண்ணி சரி பண்ணிக்கிறது வாழ்வியலுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கும். அதனால இந்த தென்மேற்கு பகுதி அப்படிங்கிறது நிலம் சார்ந்த பகுதி. ஒரு நிலம் சரியா இருந்தால் மட்டும்தான் ஒரு விதையை நம்ம போடும் பொழுது அந்த விதை வந்து விருட்சமா வளரும். அப்போ ரொம்ப ஒரு வீட்டுக்கு அவசியமான மிக முக்கியமான இந்த தென்மேற்கு பகுதியை சரியா அமைச்சிக்கும் போது நிச்சயமா வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி, சேமிப்பு, வளமை, செழுமை, வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும். அதனால வந்து அந்த இடத்துல வந்து நல்லதை வச்சா நல்லது வளரும். அதனால வந்து நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அனைவரும் சிறப்படைய வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி. நம்ம மனை சரியா இருந்தாலே போதும், அணையால தேக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வளர்ச்சி மடை திறந்த வெள்ளம் போல நம்மை வந்து சேரும்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வாழ்க வளமுடன் நற்பவி, சொல்லுங்க. மேடம், போன வாரத்துல இருந்து போன வாரத்துல ஒரு நம்பர் சொல்லிருந்தீங்க 8-9-7 அப்படின்னு சொல்லிட்டுங்க. அது எப்படி சேட் பண்றது, எப்படி எழுதுறது, எவ்வளவு தடவை எழுதுறது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க மேடம். 54 முறை எந்த நம்பர் சொன்னாலுமே அந்த நம்பர் வந்து 54 times 54 முறை எழுதுங்க. ஒவ்வொரு நம்பரா சொல்லணும். 897 சொல்லக்கூடாது, 8-9-7 8-9-7 அந்த மாதிரி நிறைய வந்து நிறைய நம்பர்ஸ். இன்னைக்கு கூட ஒரு நம்பர் சொல்ல போறேன், ஏற்கனவே நிகழ்ச்சியில சொன்னதுதான். அதை பத்தி நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க, அது டீப்பா இன்னைக்கு சொல்லான் இருக்கேன். நிச்சயமா இந்த நம்பர்ஸ் வந்து எல்லா நம்பர்ஸ் எந்த நம்பர் கொடுத்தாலும் 54 முறை சொல்லுங்க, 54 முறை எழுதுங்க, சாண்டிங்லயே இருங்க. எப்பவுமே ஒரு மனசுல வந்து ஏதாவது ஒரு நம்பரை, இது உங்களுக்கு எந்த நம்பர் வந்து பலன் அளிக்குதோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களோட விஷயங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே இது பயன்படும். இது வந்து குரு கிரிகோரி கிரபோவாய் அவர்களோட ஆராய்ச்சியில அவங்க கொடுத்த நம்பர்ஸ். இது வந்து நிறைய விஷயங்கள் இதன் அடிப்படையில இருக்கு. இன்னும் வரும் வாரங்கள்ல தொடர்ந்து நிறைய இதை பற்றிய விளக்கங்கள் கொடுக்க போறேன், இதை தொடர்பான வகுப்புகளும் எடுக்க போறோம். அதனால நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளா மட்டும் கேளுங்க. வணக்கம்மா, வாழ்க வளமுடன் நற்பவி, சொல்லுங்க.
சொல்லுங்க. மதுரையில இருந்து பேசுறோமா, அந்த பையனுக்கு அப்பாவோட இடம் இருக்கு, மேற்கு இருக்கு. சொல்லுங்கம்மா. அம்மா பொண்ணு, பொண்ணுக்கு பையனுக்கு சேர்க்கிறேம்மா. என்னென்ன வெளிப்புற வாஸ்து வேலை செஞ்சிட்டு இருக்குங்கறத ஃபர்ஸ்ட் பாக்கணுங்கம்மா. அதன் பிறகு அதுல வந்து வாஸ்துப்படி எப்படி வீடு அமைக்கலாம் அப்படிங்கறத நீங்க ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு செக் பண்ணி அதை கட்டினீங்கன்னா, எந்த இடமா இருந்தாலும் இடத்தை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆய்வு பண்ணணுங்கம்மா. அது நல்லதா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல கட்டடத்தை கட்டுறது வாஸ்துப்படி. ஏன்னா வாஸ்துப்படி உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணப்படுத்த தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். இயற்கை ஒரு சமிக்ஜையை கொடுத்துருச்சு, அதை சரிவர செய்து பண்ணினீங்கன்னா நிச்சயமா நல்லது நடக்கும். இந்த மாதிரி ஒரு வாஸ்துப்படி வீடு அமையறதுக்கு நீங்க வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா திருவச்சூர் வடிவுடையம்மனை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா வாஸ்துப்படி உங்களுக்கு வீடு அமையும், நல்லது மட்டுமே நடக்குமா. நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நான் மலர்விழி பேசுறேன். மலர்விழி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. ஒரு வீடு பாத்திருக்கேன், அது வணக்கம் சொல்லுங்க மலர்விழி. கிழக்கு பகுதியில இருக்கு. அது இப்ப பீரோல் வைக்கணும்னா அதுல எந்த சைடு வைக்கலாம்? இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டோட அமைப்பை நீங்க வந்து ஒரு வீடு பாத்திருக்கேன், கிழக்கு பாத்திருக்கேன், இதை வச்சு நான் எப்படி உங்களுக்கு வாஸ்து சொல்ல முடியும் சொல்லுங்க பாக்கலாம். இது மாதிரி கேள்விகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய கேள்விகள். நீங்க வந்து உங்க வாழ்க்கையில என்ன விஷயம் வேணும் நடக்கணும் அத போன்ற கேள்விகள் தான் கேட்கணும் சொல்லுங்க. எனக்கு அந்த வீடு வந்து நல்லா அமையணும். நல்லா அமையணும்னா அந்த வீடு வந்து வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாத வீடா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. வீடு காம்பவுண்டோட இருக்கான்னு பாருங்க. சரிங்களா, வடகிழக்கு வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் இருக்கான்னு பாருங்க. இந்த மூன்று விதிகளாவது உங்களோட வாடகை வீட்டுக்கு நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது இருந்ததுன்னா அதன் பிறகு மற்ற விஷயங்களை பத்தி சொல்லலாங்கம்மா. நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நாமக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் நற்பவி சொல்லுங்க. மேடம் ஒரு மூணு கேள்வி மேடம். சொல்லுங்க மேடம். இது காம்பவுண்ட் போட்டிருக்கோங்க மேடம், வீட்டுக்கு வந்து தெற்குலயும் மேற்குலயும் ஒன்றரை அடி இடைவெளி இருக்கு, அது வந்து இருக்குதா? வடக்கு கிழக்கு எவ்வளவு இருக்குங்க? வடக்கு கிழக்கும் 20 அடி இருக்குங்க மேடம். கிழக்குல ஒரு 4 அடி, கீழே வடக்குல ஒரு 20 அடி இருக்கு. மேற்கு தெற்கு எவ்வளவு சொன்னீங்க? ஒன்றரை அடி மேடம், மேற்குலயும் 1.5 அடி தெற்குலயும் 1.5 அடி. நல்ல விஷயம், கரெக்டா தான் இருக்கு. சொல்லுங்க அடுத்த கேள்வி சொல்லுங்க. போடும்போது சரிவுகள் குடுக்கறது வடக்கு கிழக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற திசைகளை அமைக்காம இருக்கிறது சால சிறந்த விஷயம். சொல்லுங்க. பெண்களுக்கு மூலையில மாட்டு கொட்டாய் போடலாமா? தாராளமா போடலாம். வீட்டுக்கு வெளியில தென்கிழக்குல மாட்டு கொட்டையும் அல்லது வடமேற்குல போடலாம். தென்கிழக்குல போறதே நல்ல விஷயம். மாடு அப்படிங்கறது சுக்கரனோட அம்சம்னு சொல்றோம். இது சுக்கரனோட பகுதியான தென்கிழக்குல போடுறது பெரிய வளர்ச்சி வளமை செழுமையை கொடுக்கற அமைப்பா இருக்கும். சுக்கர சம்பத்து நிறைந்திருக்கும் உங்க வீட்டுல. நன்றி நற்பவி. நற்பவி நற்பவி அம்மா, நீங்க ஒரு அதிசிறந்த வாஸ்து வல்லுநர் மட்டும் கிடையாது, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில பிராணிக் ஹீலிங் வாயிலாகவும் கிரெகோரி குருபோவாய் நம்பர்ஸ் வாயிலாகவும் அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு ஒளி ஏற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லணும்மா. எங்களுக்கும் அந்த வரத்தை கொடுங்கம்மா. எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சுக்கர சம்பத்து கிடைக்கணும். அதற்கு உங்க ஸ்டைல்ல ஒரு எளிமையான விளக்கம் கொடுங்கம்மா. சுக்கர சம்பத்து அப்படின்னா சுக்கரன் அப்படின்னா நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 6 எண் தான் சுக்கரனை குறிக்கக்கூடியது. அதுல வந்து லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா வி அப்படிங்கிற எழுத்துக்கு இந்த சுக்கரனோட ஆதிக்கம் அதிகம். அப்ப வாழ்க வளமுடன், 2 வி வருது. அதனால வாழ்க வளமுடனை எல்லாருமே பயன்படுத்துங்க. வேதாத்ரி மகரிஷி இது போன்ற நிறைய விஷயங்களை சூட்சமங்களை உள்ளடக்கிதான் இந்த வாழ்க வளமுடனை கொடுத்திருக்காரு. அதனால இதுல இந்த வாழ்க வளமுடன் சொல்லும் பொழுது நிச்சயமா எல்லாருக்குமே செழுமை வளமை ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். இது ஒரு விஷயம். இது போலவே வள்ளலார் அப்படிங்கிற நம்மள மகான் பூமியில வாழ்ந்த ஒரு மகானோட விஷயத்திலையும் இந்த சுக்கரனோட ஆதிக்கம் அதிகம் இருக்கு. அதாவது வெண்மை, சுக்கரன் அப்படின்னா வெண்மை,
இந்த வெண்மை ஆடை அமைந்த வி என்ற எழுத்துல ஆரம்பிக்கிற இந்த வள்ளலாரோட படத்தையும் நீங்க வீட்டுல வச்சு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லி தீபம் ஏத்திட்டு வந்தீங்கனாலும் இந்த சுக்கர சம்பத்து கிடைக்கும். இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா வள்ளுவரோட சிலைகளையும் வள்ளுவரோட படத்தையும் வீட்டுல வைக்கிறதும் சுக்கர சம்பத்தை நமக்கு அதிகமா இயக்கி கொடுக்கும். இது வந்து நிறைய நீங்க வந்து விஐபிஸ் எல்லாரோட வீடுகள்லயும் திருவள்ளுவர் சிலை வச்சிருக்கதை நீங்க பார்க்க முடியும். அதனால எல்லாருமே வள்ளுவரோட சிலையோ வீட்டுல வைங்க, படமா வைங்க, நிச்சயமா சுக்கர சம்பத்து உங்களோட வீட்டுல நிறைந்திருக்கும். நன்றி. இந்த அரிய இந்த நல்ல விஷயத்த சுக்கரனோட நல்ல விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி நற்பவி. அம்மா சுக்கரனை தேடி நாடி ஓடலாம் வேணாம். ரொம்ப சிம்பிளா நம்ம இருக்கிற இடத்துலயே இருந்து சாண்டிங் மூலமாகவும் கிரிகோரி கிரபோவாய் நம்பர்ஸ் மூலமாகவும் சுக்கரனை நம்பசம் ஈர்க்க முடியும்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. இதுதான் உங்களுடைய தனித்துவம், உங்களுடைய தனி ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம். மிக்க நன்றி அம்மா. தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? இனிய காலை வணக்கம் அம்மா. உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க கலாமா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. மேம், நாங்க வாடகை வீட்டுலதான் இருக்கோம். வாடகை வீடு வந்து தெற்கு வாசல் பாத்து சாமிப்பத்தை எந்த பக்கம் வைக்கலாமே? எந்த பக்கம் பார்த்த வீடாக இருந்தாலுமே வந்து பூஜை அறையில படம் வந்து கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி வைக்கிறது தான் சால சிறந்த விஷயமா. நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, நான் மஞ்சுளா பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. மஞ்சுளா அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. ராஜராஜ சோழனுக்கு வாள் கொடுத்தத சொன்னீங்கல்லம்மா, அதே மாதிரி எல்லா நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் சொல்லணும்மா என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிமா. நிச்சயமா சொல்றேங்கம்மா, மகிழ்ச்சி. இது போன்ற நிறைய சிம்பிளா கொடுக்கற சின்னங்களை பத்தி இப்ப ஆய்வு ஆரம்பிச்சிட்டு இருக்கோங்கம்மா. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நிச்சயமா இந்த நிகழ்ச்சியில சொல்றேன். சிறப்புங்கம்மா, நன்றி. உங்களோட அறிவுரைக்கு என் மனமார்ந்த நன்றிகள்மா. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? நற்பவி நற்பவி நற்பவி. கர்ணன், கரூர்ல இருந்து கர்ணன் பேசுறேங்க மேடம். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. மேடம், நாங்க கரூர்ல இருந்து பேசுறேங்க மேடம், கர்ணன் பேசுறேன் மேடம். வாழ்க வளமுடன் கர்ணன். சொல்லுங்க நற்பவி. மேடம், நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க மேடம், மூணு குடும்பமும் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கோம். சரி, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறப்ப எங்களுக்கு வீடு கட்டுற அமைப்பே ரொம்ப கம்மியா வருது, அந்த அமைப்பே வரமாட்டேங்குது மேடம். நிச்சயமா வரும், அதுக்கு கொஞ்ச நாள் நம்ம பொறுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வாங்க. பழனி முருகன் வழிபாடு உங்க மூணு பேருக்குமே வந்து வீடு கட்டுற அமைப்பு கொடுக்கும். இது மாதிரி கூட்டு குடும்பமா இருக்கிறதே பெரிய விஷயம் தானுங்க. இதுவே வந்து ஒரு தலை சிறந்த ஒரு குடும்பமா உங்க குடும்பம் இருக்கிறது, இதுலயே பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அதனால வந்து வீடு கட்டுற அமைப்பு உங்களுக்கு வரணும் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பழனி முருகன் வழிபாடு கிருத்திகை தோறும் பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மூணு பேருக்குமே சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்குங்க. நன்றி நற்பவி. இதுல சரணாகதி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். முழுமையா முருகனை நம்புங்க, நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி அம்மா சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. அம்மாட்ட பேசணும். கேளுங்கம்மா. அம்மா இணைப்புல இருக்கீங்க. வாழ்க வளமுடன். வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி. வாழ்க வளமுடன். அம்மா, நான் சொந்த வீடு வாங்கணுமா, என் பையன் சொந்த வீடு வாங்கணுமா, எப்ப வாங்கலாமா? இருப்பார் ஒவ்வொரு வெள்ளி தோறும் காலையில 6-7 உப்பு வாங்குங்க. நிச்சயமா இது போன்ற நல்ல விஷயங்களை பண்ணும் போது சுக்கர சம்பத்து நிறைய அந்த இடத்துல வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிச்சயமா கிடைக்கும். வாழ்க வளமுடன் சொல்லி பழகுங்க, நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க. உங்க பெயர் சொல்லுங்க. அம்மா, உங்களோட டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டீங்க, நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். சொல்லுங்க அம்மா, உங்க யார் பேசுறீங்க, உங்க பெயர் என்ன? கமலாமா, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணலையே, மியூட்ல போட்டுருங்க. அம்மா கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் கமலா. வாழ்க வளமுடன் நற்பவி. சொல்லுங்கம்மா.
கமலாமா போன்ல பேசுங்க அம்மா இணைப்புல இருக்காங்க மணிவண்ணன் நட்சத்திரம் வெளியில போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் எப்படி அனுப்பிச்சு விடலாங்களா அம்மா உங்களுடைய கேள்வி என்ன கொஞ்சம் விரிவா சொல்லுங்க வெளியில போறதுக்குனா என்ன மீன் பண்றீங்க அம்மா வெளியில போறதுக்கு காலேஜ் முடிக்கிறீங்க மேடம் ஓகே காலேஜ் முடிக்கல ஆனா வெளியில 20 வயசு ஆகும் மேடம் வெளியில போற வெளிநாடு போறதுக்கு பணம் கட்டிறேன் வெளிநாடு போறதுக்கு ஓகே அம்மா எப்படி ஓகே அம்மா அம்மா இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு விடை கொடுப்பாங்க சொல்லுங்க அம்மா வெளிநாடு போறதுக்கு பணம் கட்டிறேன் மேடம் அது எப்படி வீட்டோட வடமேற்கு கவனிக்கப்பட வேண்டிய பகுதிங்கம்மா நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாட மேம்படுத்துங்க வெத்தலை மாலை வாங்கி போடுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில 6-7 ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வெத்தலை மாலை போட்டு தீப நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க நிச்சயமா நீங்க நினைத்த காரியம் வெற்றி கிடைக்கும் நன்றி நற்பவி அம்மா நீங்க எப்பவுமே சொல்வீங்க விடா முயற்சி உழைப்பு நம்பிக்கை இது மூன்றும் தான் வெற்றிக்கான மூலதனம் அப்படின்னு சொல்வீங்கம்மா அந்த நம்பிக்கையோடு நாங்க எல்லாருமே கோடீஸ்வரர்களாக கூடிய வரம் போன்ற அந்த மேஜிக்கல் நம்பரை எங்களுக்காக சொல்லுங்கம்மா நிச்சயமாங்கம்மா நான் சொல்ற விஷயம் வந்து நம்பர்ஸ் மட்டும் எழுதுனா நிச்சயமா அதுல வந்து நமக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி நமக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆயிரும் அதனால வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே குரு கிரிகோரி கிரபோவாய் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களோட அடிப்படையில இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்ற நம்பர்ஸ் எழுதி பாருங்க உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் எழுதுறதுனால உங்க வாழ்க்கையில என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு கவனமா வாட்ச் பண்ணுங்க அப்ப எந்த நம்பர் உங்களுக்கு வந்து நல்லா பயன்படுதோ உங்களோட அதாவது உங்களோட சக்கரங்களோட அது இணைக்கப்படுதோ அந்த நம்பர்ஸ் நீங்க தொடர்ந்து எழுதலாம் இதை தாண்டி இது இதை பற்றி இன்னும் நிறைய உங்களுக்கு விளக்கங்கள் வேணும் அப்படின்னாலும் என்னை வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் முன்னாடி அம்மா சொன்னாங்க இல்லைங்களா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தாரை வடிவங்கள் வேணும் அப்படின்ட்டு அது போல விஷயங்களுக்கும் நீங்க வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன்ல வரலாம் இதனால வந்து இன்னைக்கு கொடுக்க போற இந்த நம்பர் வந்து அனைத்து வளமைகளையும் நம்மளோட வாழ்வில சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நம்பர்ஸ் வந்து தொடர்ந்து எல்லாருமே 54 முறை சிகப்பு கலர் இங்க் பேனால எழுதுறது சால சிறந்த விஷயம் 54 முறை எழுதலாம் 54 முறை சாண்டிங் பண்ணலாம் அதன் பிறகு நீங்க எத்தனை முறை வேணாலும் சாண்டிங் பண்ணலாம் நல்லது நடக்கும் 1996211 47 அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து எழுதுங்க சாண்டிங் பண்ணுங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி நற்பவி வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க அம்மா தொடர்ந்து பேசுவோம் நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க சொல்லுங்க அம்மா உங்க கேள்விகளை அம்மா கேளுங்க எனக்கு வந்து எங்க பையனுக்கு பொண்ணே மாட்டேங்குதுங்க அப்புறம் எங்க சின்ன பையன் வந்து நல்லா படிக்கவே மாட்டேங்கிறான் கொஞ்சம் இதா இருக்கான் அதுக்காகத்தாங்க அம்மா உங்க வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டு கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகளுக்குமா அந்த அந்த ரெண்டு பகுதிகளையும் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு செக் பண்ணி சரி பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் இதுக்கு உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்க மகன்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் நன்றி நற்பவி 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 அழைப்பிற்கு நன்றி நற்பவி அம்மா இந்த அம்மா கேட்ட பிரச்சனை வந்து இவங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இருக்குமா ஸ்கூலுக்கு போகும்போது பசங்க வந்து ஒபீடியண்டா மிஸ் சொல்றத கேட்பாங்க இப்போ ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும் போது பசங்களுடைய கவனிப்பு ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கல்வியின் பக்கம் வந்து ரொம்ப கம்மியாதாமா இருக்கு இதற்கு ஒரு தீர்வாக ஒரு எண் அல்லது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா நிச்சயமா இதற்கு தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அவங்க ரெண்டு மகன்களோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடியது இந்த அம்மாவுக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அவங்க பேசுறத நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்க பையனுக்கு வேலை கிடைக்கவே மாட்டேங்குது எங்க சின்ன பையன் அதாவது அவனை பற்றி ஒரு எதிர்மறையான விஷயத்தான் சொன்னாங்க அது சொல்லும் போதே ஏதோ ஒரு விஷயத்த தொலைச்சிட்ட மாதிரியான ஒரு மனநிலையில இருந்து சொல்லும் பொழுது ஒரு தாய் தகப்பனோட எனர்ஜி தான் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தாழ்மையான கருத்து அப்ப வந்து அந்த இடத்துல வந்து இவங்க வந்து மகன்களை பற்றிய அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட கர்மா படிதான் வாழணும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் அப்ப அந்த இடத்துல வந்து அந்த கர்மாவை மாத்தணும் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களில் மாற்றம் வரணும் மனம் போல் மாங்கல்யம் எண்ணம் போல் வாழ்க்கை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இது போன்ற நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம்
இதற்கு நம்ம சொல்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, முழுமையா நம்ம வந்து எந்த விஷயத்திலயுமே சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும். அப்ப நீங்க கோயில்கள் எல்லாம் பாத்துக்கலாம், கைகளை வந்து இறைவன் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கிறதா. இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜெனரலா எல்லாரும் சொல்றது இது வந்து வாங்குற கை, இது வந்து குடுக்கற கை, அதாவது ரிசீவிங் வந்து லெப்ட், குடுக்கறது வந்து கிவிங் அப்படிங்கறது வந்து ரைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம். ஆனா அது தவறு. அதாவது என்னை சரணடைந்தால் உனக்கு அருளாசி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இறைவன் நமக்கு அறிவுறுத்துற ஒரு விஷயம்தான் இந்த இந்த பொசிஷன், இந்த முத்திரை. அப்ப இதை வந்து நம்ம வந்து முழுமையா எந்த விஷயத்திலயுமே ஒரு சரணாகதி தத்துவம், அந்த விஷயத்துல நம்ம வந்து முழுமையானது ஒரு ஈடுபாடு அது போல கொண்டு வரும் பொழுதும், நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை நம்ம வந்து சரிவர கிளென்சிங் பண்றதுக்கு உண்டான மெத்தட்ஸ் நிறைய கத்துக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விஷயத்த கத்துக்கணுங்கிற எண்ணம் இது போல எல்லாருமே மனசுல கொண்டு வரும்போது, நிச்சயமா எல்லா குடும்பங்களும் சீரோடும் சிறப்போடும் வாழக்கூடிய வாய்ப்பை பிரபஞ்சம் நிச்சயமா கொடுக்கும். நன்றி நற்பவி. அதனாலதான் நல்லதை பேசணும், நல்லதை மட்டுமே பேசணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லைங்களாமா. மாம் ஏகம் சரணம் விரஜன்னு சரணாகதி தத்துவத்தை ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்கம்மா, மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா. முத்துமாரி, மதுரையிலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளா மட்டும் கேளுங்க. வாழ்க வளமுடன் முத்துமாரி. நற்பவி சொல்லுங்கம்மா. நற்பவி மேடம், ரொம்ப நன்றி மேடம், ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருக்கேன். மகிழ்ச்சிங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஆமா, நாங்க திருப்பூரம் நான் சொல்றது வந்துட்டு ஒரு இடம் பாத்திருக்கோம் மேடம், அது இப்ப முடிக்கிறதுக்கு பாக்குறோம். அது கிழக்கு மேற்கு 35, வடக தெற்கு வடக்கு 30 அடி. அந்த இடத்த வாங்குறதுக்கு கேக்குறேன் மேடம். அந்த வீட்டோ அந்த மனையோட வெளிப்புற வாஸ்து எப்படி இருக்குங்கறத செக் பண்ணுங்கம்மா. அந்த மனையோட ஒரு விலை எவ்வளவுங்கம்மா? விலை இப்ப 3 செண்ட் 2.5 லட்சம் ரூபாய்க்கு 80 சொல்றாங்க மேடம். சரி, 2.5 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு இடம் வாங்கும் போது ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டுக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு யோசிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அந்த இடத்தை செக் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த இடத்த வந்து வாங்குங்கம்மா. இது வந்து ரொம்ப ஒரு அவசியமான விஷயம், மனை வாங்குற எல்லாருக்குமே இது பொருந்தும். ஏதாவது தவறா ஒரு ஒரு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு அந்த இடத்த வந்து ஒரு தவறான அமைப்புல வந்து நீங்க வந்து வடக்கு பார்த்த இடம் வந்து வடகிழக்கு தெற்குத்து இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்த்து ஏமாந்துருவீங்க. பின்னாடி வீட்டுக்கு அந்த மனைக்கு 4 புறங்கள்லயும் வெளிப்புற வாஸ்துல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத, அது என்ன செட்பேக் இருக்கு, அது எப்படி வந்து அந்த இடத்துல கிராவிட்டின்னு வந்து அந்த மனைக்கு கிடைச்சிட்டு இருக்குங்கெல்லாம் செக் பண்ணி தான் ஒரு மனையை வாங்கணும். அதனால ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு செக் பண்ணி வாங்குங்கம்மா. நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்கம்மா, மிக்க நன்றி நற்பவி. மகிழ்ச்சிங்கம்மா. நேரடி கன்சல்டேஷன் அப்படிங்கறது ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் புக் பண்ணிருக்கவங்க எல்லாருக்குமே நிச்சயமா வரப்போறேன். இனி வரும் காலங்களிலும் புக் பண்றவங்க தாராளமா, உங்களுக்கு தேவைப்படுறவங்க எங்களோட நம்பர்ஸ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் தாரை வடிவங்களை பற்றியும் கிரிகோரி கிரபோவை நம்பர்ஸ் பற்றியும் ஹீலிங் பிராணி ஹீலிங் இது போன்ற எந்த விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து முன்பதிவு தேவைப்பட்டாலும் நீங்க புக் பண்ணி உங்களோட கன்சல்டிங்க்கு நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நன்றி நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து வரும் வெள்ளி என்று உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி நற்பவி, நற்பவி, நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள், நன்றிகள் கோடி. வாழ்க வளமுடன் நற்பவி, நற்பவி. யோகிராம் சுரத்குமார், நன்றி. புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், மறக்காம மாஸ்க் போடுங்க.